Hey Thumbs Up Squad, welcome back to another video. Hey. Okay. நானே வந்து என்ன ஹைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீலங்கா சீரீஸில் கொழம்போல தான் இருக்கோம். ஸோ கொழம்போல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நைட் வந்து 10 மணி ஆகுதுங்க. ஸோ 10 மணிக்கு வந்து நம்ம கொழம்போல நைட் லைஃப் போறியா நீ எல்லாம் ஒரு சரி ரூம் போயிட்டியா போயிட்டு ஏன் அப்படி நம்ம போற இடம் அந்த மாதிரி நம்ம வந்து நீ கொழம்போட நைட் லைஃப் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படி பார்ட்டி பண்றாங்க, கிளப்பிங் எப்படி பண்றாங்க, அந்த மாதிரி இடத்துல ஃபுட்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நைட் லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆமா, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நீங்களும் வந்து பாருங்க, லெட்ஸ் கோ. ஸோ ஓகே சுஷினா, இப்போ எங்க போறது? வீடியோ எடுத்துட்டு. சரி, கேளு கேளு. அவர் தான் கரெக்டா நாளா இருக்கேன். வேர் கேன் வி கோ ஃபார் டு சீ நைட் கிளப் அண்ட் ஆல் தட்? நைட் கிளப். யா. ஓ, ஜஸ்ட் ஆப்போசிட். இல்ல இல்ல, இவர்கிட்ட கேக்க சொல்றாரு அவரே. ஓ, அவர்கிட்ட கேக்க சொல்றாரா? ஆ, டான்சிங் கிளப். ஏ, தட் ஏரியா. ஏரியா வேர் இஸ் தட்? ஓகே, மீட்டர் இருக்கா? ஆ, ஹவ் மச்? இது வேற ஒரு கடுப்புங்க. இங்க வந்து கால்குலேட்டர்ல போட்டு போட்டு பார்க்கணும் எவ்வளவு லங்க்ன்றது. எவ்வளவு இது? 276 ரூபீஸ். பாதி பாதிக்கமா? இவ்வளவு ஒரு எங்க போனாலும் பாதி பாதிக்க. கேளு கேளு. 500. எனக்கு என்ன பண்றதுன்னா எவ்வளவு பெரிய மயிரா இருந்தாலும் அவ்வளவுதான். நினைக்கிறேன் ஒரு பில்டிங் கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்து பாத்துட்டு போயிருந்தேன். சோ இது வந்து கொழம்புல வந்து ஒரு ஸ்ட்ரீட் நினைக்கிறேன், ஐ திங்க்ல ஒரு ஒரு ஏரியா பார்ட்டி ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு. ஆமா, சோ இங்க என்ன நல்லா இருக்கு நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பாத்துருவோமே கொழம்புல தான் எப்படி வந்து அவங்க நைட் லைஃப் என்ஜாய் பண்றாங்கன்னு. சோ गाइस, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ல பாருங்க, இங்க ஒரு கசினோ இருக்கு. சோ இப்போ நம்ம அங்க தான் போயிட்டு இருக்கோம். சோ அது ஏரியாவே கொஞ்சம் ரொம்ப ஷேடியா இருக்கு. ஆமா, எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரியா ஓரமா உட்காந்து மூத்து அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. சோ என்னன்னு போய் பாப்போம். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 3rd ஃப்ளோர்ல இருக்கு. ஆமா, கசினோ ஒரு மார்க்கமா தான் இருக்கு உள்ள லொகேஷன். எனக்கு வீடியோ தான் இருக்கு. போய் பாத்துருவோமே வராங்கிற ஒரே தைரியத்துக்காக தான் எனக்கே பயமா இருக்கு. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா கசினோ வந்து நம்ம வீடியோலாம் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. நாங்கள் மோர் ஓவர் அது எல்லாமே நீங்கள் பெட் பண்ணி விளையாடுறதுக்கான இது மட்டும்தான். அது உள்ளதான் மேட்ரு. சரி, அப்புறம் அது அதுலேருந்து வெளியே வந்து இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்களேன். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தீமில் ஒரு சீஷா இது இருக்குங்க. சீஷா பார்க் மாதிரி சென்ட்ரல் அந்த மாதிரி சீஷான்னு போட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தீமில் வச்சுருக்கான். மோனிகா கெல்லரோட ஹவுஸ் டோர் இதுதான் गाइस. நான் फ्रेंड्स பெருசா பார்க்க மாட்டேன், பட் இவ பாப்பா போல இருக்கு. இவ தான் கண்டுபிடிச்சா. பயங்கரமான வேலை. பட் எனிவே, இந்த ஸ்ட்ரீட்ல கொஞ்ச நேரம் தள்ளி போனா இன்னும் நிறைய நைட் கிளப்ஸ்லாம் வரும் அப்படி சொல்லிருக்காங்க. சோ அங்க போய் பாப்போம். இது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு ஒரு கடுப்பான ஒரு மேட்டரா இருக்கு. லைட் இல்ல. சிட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க. லிட்டலா இங்க வந்து பீச். ஆனா உங்களுக்கு எதுவும் தெரியுதா? தெரியவே தெரியாது. இங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிடையாது. இப்போ நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவில் நடந்துட்டு இருக்கோம். பட் ஆனா இங்க பாருங்க, லைட்டே இல்ல, இருட்டுல தான் நடந்துட்டு இருக்கோம். கிரீன் லைட்டு ப்ளூ லைட்னு எங்கேயோ போஸ்டர்ல இருந்து வர லைட் வச்சு. ஆமா, சோ அது ஒரு மேட்டர் ஸ்ரீலங்கால.
ஸோ கைஸ் ஸ்ரீலங்காவோட நைட் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சிச்சுவேஷனா இருக்கு? மயிறு மாதிரி இருந்ததுயா. மௌர நைட் லைஃப் பெட்டர்னு தான் தோணுது எனக்கு. பசங்க நைட் லைஃப் இருக்கானே தெரியல, அந்த மாதிரி ஒரு நைட் லைஃபா இருக்கு. எப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல வந்து நம்ம ஒரு ஏரியாலாம் போனா ரோட்லலாம் நிப்பாங்க, நம்ம காமிச்சிருக்கோம் சென்னையோட உணர் ஃபேஸ், நீங்க அது போய் பார்க்கலாம். அதே மாதிரி கொல்கட்டா நிக்கிறத கூட விட்டுருங்க, ஒரு யங் கிரௌட் இருக்கும், சின்ன பசங்க வெளியே நிறைய சுத்துவானுங்க, டீ கடைங்க எவ்வளவு இருக்கும். நீங்க வந்து நைட் லைஃப்னா 18 பிளஸ் நைட் லைஃப் நான் சொல்லல, நார்மலா நம்ம பசங்க எவ்வளவு வெளியே டீ கடையில இருப்பாங்க, பிரியாணி கடை, எவ்வளவு கடைகள்ல இருப்போம், எவ்வளவு சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்க. இங்க பாருங்க நைட் வந்து ஒரு 11 மணி தான் ஆகுது, இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணோம், மொத்த ஊர் அப்படியே அமைதி படையாயிடுச்சு, இருட்டா இருக்கு. சரி நைட் கிளப் எங்கன்னா இருக்கும், நைட் லைஃப் இங்க எப்படி இருக்கும் சொல்லிட்டு போனா பாதி பப் தான் இருக்கு. அண்ட் அந்த பப் எல்லாம் எப்படி இருக்குன்னா அடியால் மாதிரி வெளில நிக்கிறாங்க, பவுன்சர்ஸ் மட்டும் தான் வெளில இருக்காங்க, தவிர உள்ள யாருக்கடா பவுன்சர்ஸ், எதுக்குடா பவுன்சர்ஸ் மாதிரி ஈ ஓடிட்டு இருக்காங்க. ஆமா, அண்ட் அதை விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கசினோ தான் இருக்கு. இப்ப நான் ஒரு கசினோ போனோம், இங்க பாருங்க ஒரு ஐடி கார்டுலாம் போட்டு குத்துட்டானுங்க, அதுக்குள்ள உள்ள போனா அது பில்லி டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு. இந்த கசினோ ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஓகேனா அது எப்படி இருக்குன்னா நீ உள்ள போனா ஒரு உங்ககிட்ட ஒரு 50,000 வாங்கிடுவான், அவ்வளவுதான். சோ மினிமம் நீங்க பெட் கட்டி காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்துடலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான், சோ ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு கசினோவும், ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி இல்ல. சோ பேசிக்கலி கொழம்போல பெரிய நைட் லைஃபே இல்லங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து. அந்த நைட் லைஃப்லயும் இவன் ஒருத்தன் தான் சில விஷயத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன அதான் சி டிவி ஆன் பண்ணாலே இப்ப நம்ம சுந்தர் சி சார் படம் எடுத்தாரு, அது 5 நிமிஷத்துக்கு ஒரு அடி அதை பாட்டு போடுறான், அதுலயே நான் பாத்துருவேன். அதுவும் வந்து அவங்க கிட்ட நல்லா காசு புடுங்கிட்டே இருக்கானுங்க. பாவம், நமக்கு உள்ள போனா ஐயோ அங்கிள் விளையாடுங்க, அங்கிள் உங்களை ஏமாத்துறோம் அங்கிள், அந்த மாதிரி பாவமா இருக்கு. கொஞ்சம் சோசியல் லைஃப் ரொம்ப டல்லா தான் இருக்கு ஸ்ரீலங்கால, பயங்கர ஃப்ளாப்பான ஒரு நைட் லைஃபா தான் இருக்கு. பட் ஓகே, சோ இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கொழம்போல இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இல்ல நான் தப்பா எதனா பண்ணிருந்தேன், தப்பா எதனா இடத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் சொல்லுங்க. பட் இந்த ஸ்ரீலங்கா சீரிஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க, என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய வரும். சோ உங்க அடுத்த வீடியோல பாக்கிறேன், நம்ம கிளம்புறேன்.